உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம். நான் உங்கள் நண்பன் சரவணன். அங்கன்வாடி மையங்களில் 2 லட்சம் பணியிடங்கள் வந்து காலியாக இருப்பதாக இப்போ ஒரு அறிவிப்பு வந்திருக்குது. ஸோ அந்த காலியிடங்கள் எப்படியான காலியிடங்கள், அதற்கு என்ன மாதிரியான பணியிடங்கள் அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம். அதாவது, நாடு முழுவதும் செயல்பட்டு வரும் அங்கன்வாடி மையங்களில் ஒப்புதல் செய்யப்பட்ட அங்கன்வாடி பணியாளர்கள் வந்து எண்ணிக்கையில் ஒரு 127,891 இடங்கள் வந்து நிரப்பப்படாமல் உள்ளன அப்படிங்கிறதையும், 114,287 அங்கன்வாடி உதவியாளர்கள் பணியிடங்கள் நிரப்பப்படாமல் உள்ளன என்றும் மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் வந்து இப்போ தெரிவித்துள்ளது. அதில் 1975 மகாத்மா காந்தியின் 106வது பிறந்த நாளில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம் இந்தியா முழுவதும் வந்து தொடங்கப்பட்டது இல்லையா. இத்திட்டத்தின் கீழே வந்து 6 வயது வரையிலான குழந்தைகள், வளரிளம் பெண்கள், கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களும் பயன்பெற்று வரக்கூடியது. இந்த திட்டத்தின் மைய நாடியாக அங்கன்வாடி மையங்கள் வந்து உள்ளன. இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் இந்த திட்டத்தின் கீழே வந்து 49,491 முதன்மை அங்கன்வாடி மையங்கள், 4,940 குறு அங்கன்வாடி மையங்கள் என மொத்தம் வந்து 54,439 மையங்கள் வந்து செயல்பட்டு வருகிறது. தேசிய அளவில் இந்த எண்ணிக்கை 13,90,000 உள்ளன அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஒவ்வொரு அங்கன்வாடி மையத்திற்கும் அங்கன்வாடி பணியாளர்கள், அங்கன்வாடி உதவியாளர்கள் ஆகிய 2 பதவிகள் வந்து ஒப்படைக்கப்பட்டுள்ளன. பயனாளிகளின் எண்ணிக்கை வந்து 150-300 கீழ் இருக்கும் குறு அங்கன்வாடி மையத்திற்கு ஒரே ஒரு அங்கன்வாடி பணியாளர் மட்டுமே நியமனம் செய்யப்படுகிறது. இந்த நிலையில் அங்கன்வாடி மையங்களில் உள்ள காலியிடங்கள் குறித்து மக்களவையில் எழுப்பப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு தான் மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் வந்து பதிலளிச்சிருக்கிறாங்க. அதன்படி தமிழ்நாட்டில் 54,439 அங்கன்வாடி பணியாளர் இடங்கள் ஒப்புதல் அளிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது 44,628 இடங்கள் மட்டுமே நிரப்பப்பட்டுள்ளன என்றும், 49,499 உதவியாளர் இடங்கள் ஒப்புதல் அளிக்கப்பட்ட நிலையில் 40,036 இடங்கள் மட்டுமே நிரப்பப்பட்டுள்ளன என்றும் மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் வந்து தெரிவித்துள்ளார். 2 பதவிகளிலும் கிட்டத்தட்ட 18,000 மேற்பட்ட இடங்கள் வந்து நிரப்பப்படாமலே இருக்குது. இதில் தேசிய அளவில் கணக்கீடு எடுத்தோம்னா 127,891 அங்கன்வாடி பணியாளர் இடங்களும், 114,287 அங்கன்வாடி உதவியாளர் பணியிடங்கள் வந்து நிரப்பப்படாமலே உள்ளன என்றும் வந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் கூடிய விரைவில் வந்து நாடு முழுவதுமே காலி பணியிடங்கள் வந்து நிரப்பப்பட இருக்கிறாங்க. அதில் குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து 18,000 மேற்பட்ட இடங்கள் வந்து நிரப்பப்படாமலே இருப்பதனால அதற்கான அறிவிப்பு கூடிய விரைவில் வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் உள்ளது. ஸோ மேலும் இது போன்ற பதிவுகளுக்கு நம் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் உறவுகளே. மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.